ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ நான் முழு கோழி வாங்கிட்டு வந்து இதை வந்து நான் வந்து நாளாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இது கிரில் சிக்கன் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து சிக்கன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இடையில இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் கலந்து வச்சிடலாம். மசாலாலாம் உப்பு வந்து தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறோம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து கலந்து செய்யும்போது அதில் வந்து நல்லா இந்த உப்பு காரம் எல்லாம் நான் இறங்கிடும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து இதை வந்து 4 பீஸாக போட்டுக்கிட்டு இந்த நல்ல இந்த சதவுள்ள பகுதியெல்லாம் இடையிலே அப்படிஞ்சு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு உப்பு அந்த உள்பகுதியெல்லாம் தெரியாத மாரி நம்ம வந்து படுற மாதிரி நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் தடவி விட்டுப்போம். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் அதை வந்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டி தயிரை நம்ம சேர்த்துக்கிட்டு அதையும் கலந்துப்போம். கெட்டி தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்ட் கொடுக்கும், சிக்கன் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சுத்தமாக போட்டு அதில் பிசைஞ்சிட்டு அடுத்தது மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம கலந்துட்டு அடுத்தது இந்த மசாலா ஐட்டம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கிரில் சிக்கன் கிரில்ல வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துப்போம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் வீட்லேயே அரைச்ச மசாலா தான், எதுவுமே நான் கடையில் வாங்கிறது கிடையாது. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அது வந்து தனி மிளகாத்தூள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து நீங்கள் புழிஞ்சு விட்டுங்க. இந்த காரம் இந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓவனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் இதை எடுக்கிறேன். எடுத்து இது வந்து ஹை ராக்கில் தான் நம்ம வைக்கணும். ஓவனில் வைக்கும்போது ஹை ராக்கில் வச்சால் தான் உங்களுக்கு வந்து இது நல்லா ஹீட் ஆகி நல்லா கிரில் ஆகி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிங்க. 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண பிறகு அது ஆஃப் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுப்போம். இதுக்கு டைம் வந்து 40 நிமிஷம் நீங்கள் வச்சுங்க. 40 நிமிஷம் வச்சு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அல்லது உங்களுக்கு 20 நிமிஷம் உங்களுக்கு எப்படி உங்கள் டைம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இது கிரில் பண்ணுறதுனால நம்ம வந்து கிரில்ல தான் நம்ம வைக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்துருங்க. 10 நிமிஷம் வச்சு டைம் வச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆகிடும். அதுக்கு பிறகு இதை வெளியில் எடுத்து நம்ம வந்து பட்டர் தடவிங்க. பட்டர் இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து எண்ணெய் தான் நீங்கள் தடவிக்கலாம். ஒரு ப்ரெஷ் வச்சுக்கிட்டு பிரட்டி விட்டு பட்டர் தடவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இது வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பட்டர் தடவிடுறேன். தடவிட்டு நம்ம மறுபடியும் உள்ளே எடுத்து வைக்கணும். வச்சுட்டு மொத்தத்தில் நான் வந்து 40 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து பட்டர் தடவிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் தடவிட்டேன். தடவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளே வச்சுருங்க. இது வந்து நம்ம வந்து ஏன் ஹை ராக்கில் வைக்கிறோம்னா, நீங்கள் வந்து இந்த ஹீட் வந்து உங்களுக்கு மேலே தான் வரும் உங்களுக்கு. அதனால தான் ஹை ராக்கில் நான் வச்சுருக்கேன் நான். இப்போ இதை எடுத்து எல்லாத்தையும் தடவிட்டு நம்ம மறுபடியும் உள்ளே வச்சுட்டு டைம் செட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்கள் விட்டு விட்டு எடுத்து நீங்கள் இதுமாரி பட்டர் தடவி வச்சுங்க. மொத்தத்தில் நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா கிரில்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மறுபடியும் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து வச்சு இதை வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸோ அல்லது 15 மினிட்ஸோ வச்சுங்க, டைம் வச்சுங்க. நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வச்சு திரும்பவும் நான் இதை எடுத்துட்றேன் நான். எடுத்துட்டு மறுபடியும் அதை பிரட்டி நம்ம வச்சுட்டு பிரட்டிட்டு மறுபடியும் நம்ம எங்கே பார்த்தாலும் பட்டர் தடவி வைப்போம். இந்த மாதிரி மாற்றி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிரில் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்டிக்கோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சுட்டு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு வேகலைன்னா அதில் வந்து குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி மாதிரி வரும், உங்கள் தண்ணி மாதிரி தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா வேகலைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு உங்கள் டைம் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் பட்டரை தடவிட்டு நான் வச்சிடறேன் நான். இந்த மாதிரி நம்ம வந்து
மாற்றி மாற்றி இப்படி வச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து வச்சுட்டு நான் வந்து எனக்கு எடுக்க போகிற டைம் தான், நான் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நாளி வச்சாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும். இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து சார்கோல் ஸ்மெல் வரும், உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுப்பில் வைக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த புகை ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.